வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த். குழந்தைகளின் சாட்சியம் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? பிரிவு 118 இந்திய சாட்சிய சட்டம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெராசிட்டி ஆஃப் தி சைல்டு விட்னஸ். வெராசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய நம்பகத்தன்மை. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால அவர்களுடைய சாட்சி வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுச்சு. அது கூட கருத்து தான், சட்டப்படியான ஒரு தீர்வு அல்ல. அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பொய் சொல்லாதே, நான் அப்படியே நடந்தத நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே சொன்னாங்க. ஏன்னா பெரியவங்களும் அந்த மாதிரி தனக்கு சாதகமாக அவங்கள திருப்பிக்கலை. இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பொய் சொல்லுதுங்க, எந்தவித தயக்கமுமே இல்லாமல். யாராவது எதாவது சொல்லி கொடுத்தா நான் அழகாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஆமாம் எங்கள் அப்பா தான் இதை செஞ்சாரு, எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை போட்டு மிதிச்சாரு, எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை கத்தி எடுத்து கொடுத்த வந்தாரு அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாலும் சரி, வைஸ் வருஷாவும் சரி, அழகாக வந்து சொல்லிடுது. இதுல டிஃபென்ஸ் லாயர், டிஃபென்ஸ் லாயர் அப்படின்னா குற்றவாளிக்கு சார்பா அப்பியர் அவர் அட்வொகேட் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த குழந்தையோட சைல்டு விட்னஸ், சைல்டு விட்னஸா அதை நிறுத்துறாங்க, வேற எந்த விட்னஸுமே இல்லை, இல்ல மற்ற விட்னஸோட சேர்த்து இந்த குழந்தையோட எவிடன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், இந்த குழந்தையோட நம்பகத்தன்மையை க்வெஸ்டின் பண்ணுவாரு. அதை உடைச்சிட்டாருன்னா கேஸே உடஞ்சிடும். ஏன்னா குழந்தை இப்ப யார்கிட்ட, அம்மா கிட்ட இருக்கு அப்படின்னா, அம்மா ஏதாவது சொல்லி கொடுத்து அப்பாவை எப்படி சொல்லு, அப்பாவை வந்து அடிச்சாரு, அப்பா வந்து இந்த மாதிரி கொடுமை பண்ணாரு அப்படின்னு சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து கோர்ட்ல சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராகவே போயிடும். ஏன்னா இந்த குடும்ப நல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் வந்து இருந்துட்டே இருக்கு. இவங்களை வந்து இவங்க சொல்லி கொடுத்து பண்ணணும் அப்படின்றதுனால டிஃபென்ஸ் லாயர் தன்னோட அறிவை தான் யூஸ் பண்ணுவோம். இதனாலதான் அவங்க வந்து அந்த மெயினா விட்னஸையே உடைச்சிட்டாங்க அப்படின்னா கேஸே தடுமாறிடும், தீர்ப்பு வந்து எந்த பக்கம் வேணா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லுது 118 வந்து, ஜட்ஜுக்கும் அதனுடைய மாண்பமே நீதிபதி அவர்களுக்கும் வந்து அது இதுக்கான கடமைகள் இருக்கு அப்படின்னு. என்னன்னா இப்ப டிஃபென்ஸ் லாயரே விட்டுறாரு, ஒரு சாதாரண லாயர் வந்து கண்டுக்காம விட்டாரு, இது இந்த குவெஸ்டின் வந்து எடுக்கல அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதியின் நலன் கருதி, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கருத்தில் நீதிபதி அந்த குழந்தைய வந்து குவெஸ்டின்ஸ் போடலாம். ஆமா, ஏன்னா சூழ்நிலைகளை வந்து ஜட்ஜு பாத்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எப்படி இந்த சூழ்நிலை வந்து இர்ரிலவெண்டா இருக்கு, எப்படி இந்த குழந்தை வந்து ஆனா இருந்தாலும் குறிப்பிட்டு திருப்பி திருப்பி சொல்லுது, இந்த குழந்தைக்கு வந்து யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற ஒரு சம்பவ சூழ்நிலைகளை வந்து ஜட்ஜு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வைங்களேன், அவரு சில குவெஸ்டின்ஸ் புட்டப் பண்ணுவாரு. அதாவது எப்படிமா அப்பா வெளியில போயிருந்தாருன்ற அந்த சூழ்நிலையில எப்படி வந்து அப்பா கரெக்டா அடிச்சாரு அப்படின்ற, உங்க கூட ஸ்கூல்ல இருந்தாருன்ற சூழ்நிலைகள் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா அப்ப வந்து அந்த குழந்தை வந்து குழம்பியோ சொல்லி பயந்து போய் ஏதாவது சொல்லிருச்சுன்னா அது வேற. ஏன்னா குழந்தைகள் பயப்படும் கோர்ட்டு போலீஸ்னு வந்தா. இருந்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை வந்து அவர் வந்து அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஜட்ஜுக்கு அதிகாரம் இருக்கு. பெரும்பான்மையான நீதிபதிகள் வந்து அதை கருத்தில் கொண்டு அதுக்கு விசாரணை எடுக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா, யாராவது அம்மாவோ அப்பாவோ குழந்தைக்கு சார்பா சொல்லி கொடுத்து எதிர்த்தரப்புக்கு மாத்தி சொல்லு அப்படின்னு சொன்னாவும் பிரச்சனையாயிடும். நாட் ஓன்லி ஃபேமிலி டிஸ்பியூட், சில குழந்தைகள் வீட்டுக்குள்ள போந்து கொலைகள் நடந்த சம்பவங்கள்ல கூட குழந்தை மட்டுமே தான் ஐ விட்னஸா இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கொலைகாரருக்கு அப்பியர் அவர் வழக்கறிஞர் என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தையோட விட்னஸை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வைப்பாரு. அதை நான் ப்ரூவ் பண்றேன்ட்டு அதை கிராஸ் பண்ணி அந்த குழந்தைய ரொம்ப குழப்புவாரு. அப்பவும் குழப்ப கூடாது, அதாவது ரொம்ப பயமுறுத்துனாங்கன்னு வைங்களேன் குழந்தைங்க மிரண்டுறோம், அப்பவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால குழந்தைகளினுடைய வெராசிட்டி என்று சொல்லக்கூடிய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு வழக்கினுடைய போக்கு திசை மாறும். அவர்களினுடைய சாட்சியம் அப்பொழுது சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் உண்மைத்தன்மையை விசாரித்த பிறகும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம், ஆனா உண்மைத்தன்மை அது அந்த குழந்தை சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஃபேவரபிளா கரெக்டா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் உங்களது சட்டம் பற்றிய தகவல்களுக்கு என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் செயலியில வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு தெளிவாக ஏதாவது தெளிவுரை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி அதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பர் என்னோட பழைய வீடியோஸ்லையும் இருக்கும், அதில் வந்து நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நான் அன்னைக்கு டேக்குள்ளே நான் எப்படியாவது ரிப்ளை பண்ணிடுறேன் பை வாய்ஸ் மெசேஜ். இல்லை பெரிய விஷயம் எல்லாமே வாய்ஸ் மெசேஜில் சொல்லிட முடியாது இல்லையா, நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னா டே டைமில் நான் நம்பர் தரேன். இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், எனக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும், என்கிட்ட கலந்து ஆலோசிக்கிறோம், உங்களுடைய எந்த வித டவுட்ஸையும் என்கிட்ட ஃப்ரீயாகவே கேட்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த சேனலில் பண்ணிட்டு தொடர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க, ஒரு பிரச்சனைக்கு போன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தி பேசுங்க, உலக பிரச்சனைகள் இந்தியா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அதை விஜயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அதுக்காக என் டைம் அலாட் பண்றேன். ஏன்னா அடுத்தடுத்த கால்ஸும் வந்துட்டு இருக்கு, நமக்கு எல்லா மக்களுக்குமே ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படி என்கிற ஒரு மனப்பான்மையில தான் தொடங்கப்பட்டது இந்த சேனல். ரெண்டாவது 2000 சப்ஸ்கிரைபரை நம்ம டச் பண்ணியிருக்கோம், இது உங்களால் ஆனது, நிச்சயமா பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க.
என்னால எல்லா டைமுமே கூகுள் பே ஆட் போட்டு இதை வீடியோவை அடுத்த சஜஷன்ல வைக்க முடியல, ஏன்னா நிறைய காஸ்ட் அவங்க கேட்குறாங்க. அதனால நீங்க தான் நம்ம சேனல்ல சக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு உதவியா இருக்கணும். தெரிஞ்சவங்க நீங்க நிறைய ஷேர் பண்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பண்ணுங்க. அவ்வளவு பேரு இந்த என்டர்டைன்மெண்ட் யுகத்திலையும் தேவையில்லாத சேனல்ஸை பார்த்துக்கிட்டு குப்பை சேனல்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க நிலைமையிலையும் சட்ட விழிப்புணர்வு அடையணும் அப்படின்ட்டு இத்தனை யங்ஸ்டர்ஸ், குறிப்பா நிறைய யங்ஸ்டர்ஸ், சார் நல்லா பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் போங்க, எஸ்எஸ்சியில இந்த மேட்டர் ட்ரஸ்ட்டை பத்தி பேசுங்க, அடல்ட்ரி பத்தி, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பத்தி பேசுங்க, கான்ஸ்டியூஷனை பத்தி பேசுங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா முன்ன இருந்த வீடியோஸை விட இன்னும் தரம் வாய்ந்த வீடியோஸ் வரணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேர் பண்றீங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க எடுத்து, அதில்தான் நம்ம சேனலினுடைய வெற்றி அடங்கி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களது அனைத்து விதமான கேள்விகளுக்கும் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.